Hi guys, welcome back to Sam Creation YouTube channel. In this video, you will see how to ink bottle and sand clock. If you look at my channel first time, please subscribe. If you look at subscribe, please subscribe. Click the bell icon. Click the bell icon. If you click on the video, you will get notifications. Come guys, let's go to the video. Black செய்ய இந்த மாதிரி நமக்கு இங்க் பாட்டில் தேவை இங்க் பாட்டில் நல்லா இந்த பேப்பர்லாம் எடுத்து நல்லா ஃபுல்லா இங்க் எடுத்துட்டு எல்லாம் கழுவிக்கோங்க ஃபுல்லா இந்த மாதிரி ரெண்டு இங்க் பாட்டில் தேவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இதே மாதிரி ரெண்டு இன்னொன்னு தேவை நமக்கு சாண்ட் பிளாக் செய்ய இதே மாதிரி ரெண்டு இங்க் பாட்டில் எடுத்துக்கோங்க நல்லா கழுவி அந்த பேப்பர் சைடுல இருக்க பேப்பர்லாம் எடுத்துக்கோங்க அடுத்து பண்ணிக்கலாம் பா அடுத்து இங்க் பாட்டிலோட மூடி எடுத்துக்கோங்க அந்த மூடி கிட்ட உள்ள வந்து ஒரு ஒயிட் கலர் பேப்பர் இருக்கும் அந்த பேப்பரை எடுத்து சென்ட்ரா பாயிண்ட் பண்ணி ஹோல் போட்டுக்கோங்க வாட்ட போட்டுக்கோங்க இந்த மாதிரி வாட்ட போட்டு எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு மீடியமோ வாட்ட போடுறீங்களோ அந்த அளவுக்கு சாண்ட் வந்து கரெக்டாக கொட்டும் கரெக்டாக ஆட்டை போட்டுக்கோங்க அந்த பேப்பர் எடுத்துக்கோங்க அப்படி எடுக்க முடியலன்னா இன்விடேஷன் பேப்பர் எடுத்துக்கோங்க பேப்பர் எடுத்து இந்த இந்த பாட்டில் இந்த இந்த ஷேப்புக்கு வந்து கரெக்டாக வச்சு ரவுண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து வந்து நம்மளுக்கு சாண்டு தேவை கொஞ்சம் சாண்ட் எடுத்துக்கோங்க நிறையாவே எடுத்துக்கோங்க எவ்வளோ எடுக்கணும்னா இந்த பாட்டில் இந்த இடத்துல வந்து இப்படி வளையிற மாதிரி ஒரு ஷேப்புக்கு வரும் அந்த இடத்துல அந்த இடம் வரையும் உங்களுக்கு கொஞ்சம் சாண்ட் எடுத்துக்கோங்க இந்த இடம் வரையும் சாண்ட் எடுத்துக்கணும் அடுத்து கொஞ்சம் ஜிகுனா எடுத்துக்கோங்க ஜிகுனானா கிளிட்டர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க கிளிட்டர் எடுத்துட்டு அந்த சாண்டில் ஆட் பண்ணிங்கன்னா அது கொட்டும் போது கொஞ்சம் கலர் அழகாக இருக்கும் சாண்டில் ஆட் பண்ணிக்கோங்க கலர் கலராக கூட ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட வந்து இந்த ஒரு கலர் தான் இருக்குது லாக்டவுனில் எங்கேயும் வாங்க முடியல என்னால் என்கிட்ட இந்த ஒரு கலர் தான் இருந்துச்சு உங்களுக்கு கலர் கலராக உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் எத்தனை கலர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கலர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா கலராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அடுத்து வந்து ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க இந்த பாட்டிலில் வந்து இந்த சாண்டை ஃபுல்லாக உள்ள நிறையா ஃபுல்லாக நிரப்பிக்கோங்க எவ்வளோ நல்லா நிறையா நிறைய இருந்தணும் நான் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஸ்பூன் எடுத்து இதில் இப்படி எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட போகிறேன் கீழே சிந்திராமல் போடுங்க இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கோங்க எல்லாத்தையும் எடுத்து எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் இந்த பாட்டிலில் நிரப்பிக்கோங்க இந்த மாதிரி எல்லா சாண்டையும் ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக இதளவு இருக்கணும் இந்த மாதிரி எல்லா சாண்டையும் ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்து நம்ம பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நம்ம அந்த பேப்பர் எடுத்தோம்ல ஹோல் போட்டது அந்த இதை எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு பாட்டிலையும் எடுத்துக்கோங்க இதை வந்து இதுக்கு மேலே வச்சுக்கோங்க மேலே வச்சுட்டு இந்த பாட்டிலை வந்து இப்படி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு சாண்டில் கரெக்டாக வரும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடில் மட்டும் சாண்ட் வந்து நிரப்பிக்கோங்க ரெண்டு சைடில் நிரப்பிங்கன்னா கீழே வந்து கொட்டிடும் ஒரு சைடு மட்டும் நிரப்புங்க அடுத்து நம்ம இங்கே ஃபுல்லாக டேப் அடிச்சுக்கலாம் டேப் எடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்ல டேப்பாகவே எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம ஒட்டிக்கலாம் கரெக்டாக ரெண்டுத்தையும் சேர்த்தாப்பில் வச்சு ஒட்டிக்கோங்க ரெண்டும் சென்டர் பாயிண்டில் வச்சு ஒட்டிக்கோங்க இந்த மாதிரி நல்லா 4-5 வாட்டி ஃபுல்லாக நல்லா சுற்றிக்கோங்க ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா ரெண்டுத்தையும் சேர்த்து ஒட்டிக்கோங்க அவ்வளோதான் நம்ம சாண்ட் கிளாக் ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் இப்போ சாண்டு வந்து இங்கே கீழேயும் கொட்டும்
இந்த சாண்ட் கிளாக்கை வந்து நீங்கள் வந்து ஷோகேஸ் வச்சிங்கன்னா ஷோகேஸில் வச்சுக்கலாம், டிவி முன்னாடியும் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த சாண்ட் கிளாக்கை பாதி வண்டு வந்து மேலே இருந்து குட்டிடுச்சு, டைம் பார்க்கவும் யூஸ் ஆகும் இந்த சாண்ட் கிளாக்கு. நல்லா நீங்கள் திருப்பி திருப்பி கூட வைக்கலாம். அதுதான் நம்ம சாண்ட் கிளாக் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து நீங்கள் டிவி முன்னாடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி டிவி முன்னாடி வந்து நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் ஷோகேஸ் இருந்தாலும் கூட டிவி முன்னாடி வந்து ஷோகேஸில் வச்சுக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய சாண்ட் கிளாக் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.